நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்களுக்கு ரூமுக்கே டிஃபன் கொடுத்து விட்டுருவேன்ல. போதும் போதும் சாந்தி, எனக்கு ஒண்ணு இல்லம்மா. நாள் பூரா நான் ரூம்லயே உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது? ஆமா இவங்க இத ஒரு ஃபோன் பண்ணனும் போனாரே, இப்ப வந்துருவாரு. அக்கா ஒரு நிமிஷம், இந்த வேலையில நீங்க செய்ய வேண்டாம், நீங்க உட்காருங்க. வாங்க அக்கா வாங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லதுதான். ராதிகா இங்க இருந்த வரைக்கும் என்ன ஒரு வேலையும் செய்ய விடல, இப்ப நீயும் எந்த வேலையும் செய்ய விடாத. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா, ராதிகாவை பாராட்டியே ஆகணும். அவங்க எப்பவுமே நேரத்துக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தனித்தனியா சமைச்சு வைப்பாங்க. ஒரு நாள் கூட லேட் ஆனது இல்ல. அவங்க எப்ப எந்திரிப்பாங்க, எப்போ சமையல் செய்வாங்க, எப்போ ஊர்காலாம் எடுத்து வைப்பாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அர்ச்சனா கொஞ்சம் பொறுமையா நடந்து வரலாம்ல, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பொறுமையா நடந்து வாமா. சாரிமா, அந்த விஷயத்தை மட்டும் நான் மறந்துடுறேன். அர்ச்சனா என்ன கொஞ்சம் குண்டானானா, அப்புறம் தானாவே மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருவா. வாமா அர்ச்சனா, வந்து டிஃபன் சாப்பிடு. உனக்கு என்ன வேணும் கார்த்திக்? நீங்க என்ன கொடுத்தாலும் ஓகேதாமா. என்னாச்சுமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, என்னோட கார்த்திக் இன்னும் சின்ன பையனாவே இருக்கிறானேன்னு பாக்குறேன். நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அம்மா ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி விட்டுட்டு போவாதீங்க, நான் உங்களே நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா அர்ச்சனா, இந்தாமா இளநீர், நான் வரமா. இது உண்மையிலே ரொம்ப நல்ல பழக்கம் அர்ச்சனா. இந்தா இளநீர், நிறைய குடிச்சா பொறக்க போற குழந்தை வெள்ளையா பிறக்கும், அப்படியே எங்க கார்த்திக் மாதிரியே இருக்கும். இல்லனா நேரம் கம்மியா இருக்கட்டும். அது இன்னும் நல்ல விஷயம் தானம்மா, கிருஷ்ணர் கருப்பா தானே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரை விட அழகு இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம பிறக்க போற குழந்தை கொஞ்சமாவது அவர மாதிரி இருந்தா அதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க பெரியமா? கார்த்திக், என் ரூம்ல டேபிள் மேல சில பேப்பர்ஸ் வச்சிருக்கேன், படிச்சு பாரு. அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வா, நான் லாயரை வர சொல்லிருக்கேன், அவர்கிட்டயே ஒரு தடவை பேசிடலாம். சரிங்கப்பா. அப்புறம் சாந்தி, சீக்கிரமாவா டிஃபன் எடுத்து வை. சரிங்க, நீங்களும் உட்காருங்க. அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க எப்பவுமே என்கிட்ட பாசமா அன்பா பேசுவாங்க, அதனால அவங்க மனசுல இப்படி எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஆமாங்கண்ணா, இத்தனை நாள நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், இது விவசாய நலன்னு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீ என்ன சொன்னாலும் சரி, நாமளும் தப்பு பண்ணிருக்கோம். அப்பா, அவன் உண்மையிலே நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அவன் இதை விட பெரிய தப்பு பண்றதுக்கு முன்னாடி அவன் மேல நம்ம புகார் கொடுக்கணும். எனக்கு இப்போ எதுக்கு கவலையா இருக்குன்னா, அர்ச்சனாவோட புகுந்த வீட்டு ஆட்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்க நம்ம மேல முழு நம்பிக்கை வச்சுதான் இந்த பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அவங்க கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அது நம்ம பொண்ணோட புகுந்த வீடுங்கறத மறந்துடாத. எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய்யணும். சரிமா, ஆனா அவங்க கிட்ட இத பத்தி சொல்லணும்ல. வெளியாளுங்க மூலமா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை நாமளே சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கக்கா, சீக்கிரத்துல நவராத்திரி பண்டிகை வேற வரப்போகுது. அர்ச்சனாவுக்கு 3 மாசமும் முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிடலாமா? சரிமா சாந்தி, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை. சரி, அப்படின்னா ஒரு பெரிய பூஜை பண்ணிடலாம். நான் பாட்டி ஆக போற விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்க்கா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது இல்லக்கா? அம்மா இத கொஞ்சம் பாருங்க, இது எப்படி இருக்கு? அர்ச்சனா, இது உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. நீ இதெல்லாம் கூட பண்ணுவியா? எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு கேட்காத, இவ ஒரு வேலையை எடுத்தானா அதை முடிக்காம வைக்கிறது இல்ல. கொஞ்ச நாளா அவ இந்த வேலையாவே சுத்திட்டு இருந்தா தெரியுமா? ஆமாப்பா, நான் எல்லாத்தையும் மெயில் பண்ணிட்டேன். ஓகே அம்மா, நான் கிளம்புறேன். கார்த்திக், பழம் நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு போ. சரிம்மா. அம்மா, இந்த மார்ச்சனா
லட்டு எடுத்துக்கோ. அம்மா, எனக்கு இப்ப சாப்பிடணும் தோணல. அதுவும் இல்லாம இதுல நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற இருக்கு. பாருங்க கைவுல, இவ்ளோ ருசியான பொருளை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இந்தா. அம்மா அர்ச்சனா, நல்லா சாப்பிடு. நீ ரொம்பவே லக்கி. அம்மா எங்களுக்கு எங்க லட்டு ஊட்டி விடுறாங்க. அப்படியா? நீங்க வா, என் பக்கத்துல வா. நான் இப்ப உனக்கு லட்டு ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு. இந்தா ஆ காட்டு. அர்ச்சனா. அட பார்வதி. ஹாய். எல்லாருக்கும் வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. வணக்கம் பெரியம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது ஆக்சுவலா நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்படியே இந்த பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு இங்க வந்தேன். அது என்ன ஸ்பெஷல் பிரசாதமா? ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாப்பிடுற மாதிரி? கிட்டத்தட்ட அப்படிதான். அதாவது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிரெக்னன்சிக்காகவும் சேஃப் டெலிவரிக்காகவும் வேண்டிக்க போயிருந்தாரு. அடடா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல செய்திமா. உனக்கு என் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷமா இரு, ஆரோக்கியமா இரு. அப்புறம் அர்ச்சனா, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இதுல எவ்வளவு ஃபேட் இருக்கு தெரியுமா? ஆன்ட்டி, டாக்டர்ங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல நெய் அப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாது. ஆனா நாங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்கோமா. என்னோட அம்மா அப்புறம் என்னோட மாமியார் எல்லாருமே இத சாப்பிட்டிருக்காங்க. எங்க யாருக்கும் இதால நஷ்டம் ஒண்ணும் ஏற்படல. கொடுக்க கூடாத பொருளை நான் அர்ச்சனாவுக்கு கொடுக்க மாட்டேன். சொல்ல போனா இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? நீங்க உட்காருங்க, பேசிட்டு இருங்க. நான் போய் டிஃபன் ஏதாவது கொண்டு வரேன். நீ வா கிரிஜா. கிரிஜா, நீ டீ போட்டு போய், நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. அண்ணியோட ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவாங்களா? இவங்களை பார்த்தா என் கிராமத்து ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. கிரிஜா, நீ கொஞ்சம் பேச்ச குறைக்கணும். வேலையில கவனம் செலுத்து சரியா? நீ முதல்ல ஸ்வீட் எல்லாம் எடுத்து வை. அர்ச்சனா, அன்னைக்கு 4வது மாசம் ஆரம்பம் ஆயிடுச்சுல்ல? ஆமா, இப்ப ஒரு வாரம் ஆயிடுச்சு. எங்க கிராமத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 3வது மாசம் முடியற வரைக்கும் வெளியாளுங்க யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டாங்களாம். ஆனா அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு இத பத்தி எப்பவோ தெரிஞ்சு போயிருக்கே. டீ போட்டியா? உன்னோட பேச்சில இருக்கிற வேகம் வேலையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா கிரிஜா? போ, வேலைய பரிசிக்கிறோம். ஏற்கனவே நான் யோகா டீச்சர் கிட்ட பேசிட்டேன். நீ வந்து ஜாயின் பண்றல்ல? யோகாவா? ஆமா பெரியமா, இப்பெல்லாம் பிரெக்னன்சி டைம்ல எல்லாருமே யோகா செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லைட்டான எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சா ரொம்பவே நல்லது. அம்மா அர்ச்சனா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, டாக்டர் சொன்னாங்க நீ இப்ப எக்ஸசைஸ் பண்றது உனக்கு ரொம்ப நல்லது. இந்தாம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ச்சனா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா ஆண்டி, இந்த மாதிரிலாம் செய்யறது அர்ச்சனாவுக்கு தானே ரொம்ப நல்லது. டாக்டரோ இததான். யார் என்ன சொன்னாலும் சரி, அர்ச்சனா உனக்கு இதெல்லாம் தேவையில்லைமா. சரிமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்கே போகல. அதுவும் இல்லாம இதுல எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. சரி ஓகே அர்ச்சனா, நான் கிளம்புறேன். நீ வா, நான் உன் கூட வாசல் வரைக்கும் வரேன். இல்ல வேண்டாம், நீ உட்காரு, நானே போய்க்கிறேன். நான் போயிட்டு வரேன் ஆண்டி. ஆ, போயிட்டு வாமா. இப்பெல்லாம் ரெண்டு பேரும் எதையும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. முதலையே சொன்னேன் யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டான்னு. ஆனா இங்க உலகத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. பார்வதிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அவகிட்ட மட்டும் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் முதலையே சொன்னேன்ல, 3 மாசம் முடியட்டும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல. அம்மா, அது சாரி, நான் பார்வதி கிட்ட வேணும்னு சொல்லல. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தா, அப்ப என் ரூமுக்கு வந்திருந்தா, நீங்க வச்சிருந்த கிருஷ்ணர் போட்டோஸ் எல்லாம் அவ பார்த்தா. ஆமாம்மா, அர்ச்சனா கரெக்டா தான் சொல்றா. நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சொல்ல போறோம். அப்புறம் அவ அந்த யோகா பத்தி என்னனுமோ சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி நிலைமையில அர்ச்சனா இதெல்லாம் செய்யலாமா? அம்மா, பிரெக்னன்ட் லேடிஸ் யோகா பண்றது நல்லதுதான். அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லதுமா. ஸ்பெஷல் எக்ஸசைஸ் இருக்கும், டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆனா அதெல்லாம் செய்யணும்னு அப்படி என்ன அவசியம் இருக்கு? இப்ப அர்ச்சனா எது செஞ்சாலும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா செய்யணும். இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரியும்ல.
அர்ச்சனாவுக்கு அவ குழந்தைக்கு நான் கெடுதல் நினைப்பேனா? அம்மா நான் அப்படி சொல்லல. ஒரு சில எக்ஸசைஸ் பண்றது டாக்டர்ஸ் நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, இல்லைன்னா அர்ச்சனாவுக்கு வெயிட் ஏறிடும். சரிப்பா கார்த்திக், உங்களை நான் அதிகமா தடுக்கிறேன்னு உனக்கும் அர்ச்சனாவுக்கும் தோணுச்சுன்னா இனிமே நான் எதுலையும் தலையிட மாட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு எது சரின்னு படுதோ தாராளமா அதையே செய்யுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த காலத்து பசங்க, அதிகமா படிச்சிருக்கீங்க, அதனால பெரியவங்க எது சொன்னாலும் சரி உங்களுக்கு அது தப்பா தானே படும். இனிமே நான் எதுவுமே பேச மாட்டேன். அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது வந்து பார்வதி கிளாஸ்க்கு போறதுனால என்னையும் வர சொல்லி சொன்னான். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க டாக்டர் சொன்னாங்க வெயிட் அதிகமா ஏறக்கூடாதுன்னு, அதனாலதான் நான். ஆமாமா, அதுவும் இல்லாம உங்களை எதிர்த்து பேசணுங்கிற நோக்கம் எங்களுக்கு சுத்தமா இல்லம்மா. நீங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. டாக்டர் சொன்னாங்கங்கிறதுனால தான் நானும். அம்மா நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நான் கண்டிப்பா அப்படியே செய்யறேன். அதுவும் இல்லாம நீங்க என் அம்மா, உங்களை விட அதிக அக்கறை என் மேல யாருக்கு இருக்க போது? அர்ச்சனா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் சரின்னு படுதுல, வெயிட் ஏறிடும் நீ பயப்படுறனா, அத பத்தி நீ கவலைப்படாத. அப்புறம் இங்க பாருமா, 3 மாசம் முடிஞ்சிருச்சுல, இனிமே நீ வீட்டுல எல்லா வேலையும் செய்யலாம். அதுவே உனக்கு நல்ல எக்ஸசைஸ் அர்ச்சனா. என்னோட மாமியார் இதையேதான் சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க, நம்ம காலத்துல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரி. இந்த காலத்துல இப்படி எல்லாம் வேற பண்றாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி அவ்வளவுதான். என்கிட்ட கொடுங்கம்மா, நான் போய் இதை வச்சுட்டு வரேன். இல்ல வேண்டாம் அர்ச்சனா, நானே வச்சுட்டு வரேன். அம்மா இப்ப நீங்க தானே சொன்னீங்க நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம்னு. கொடுங்க. நல்ல வேலை நீங்க இங்க வந்தது நல்லதா போச்சு. அர்ச்சனாமா நீங்களே சொல்லுங்க, ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? மணிக்கொண்ண அது வந்து காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யுங்க. அதெல்லாம் வேண்டாமா, மாணிக்கத்துக்கு அது எதுவுமே செய்ய தெரியாது. மாணிக்கம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வைங்க. நானே அர்ச்சனாவுக்காக பெருங்காயமும் சீரகமும் போட்டு உருளைக்கிழங்கு பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சாந்தி, இப்ப எல்லாம் பெருங்காயனால அர்ச்சனாவுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆமாமா, ஏனே தெரியல பெருங்காய வாசனை வந்தாலே ஒரு மாதிரி இருக்கு. ஓ எனக்கு தெரியாதுமா, முதல்ல உனக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல. ஆமாமா, ஏனே எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அதெல்லாம் இப்ப எனக்கு பார்க்க கூட பிடிக்க மாட்டேங்குது. இது சகஜம்தாமா. சரி நீ சொல்லு என்ன சாப்பிடுற? உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் பொரியல், அர்ச்சனாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல். எப்படி செய்யறதுன்னு அவங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் நான் இன்னைக்கு காலையிலேயே போய் தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ராதிகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அப்ப நீங்க ருசியாவே செய்வீங்க. 10 நாளா மாணிக்கத்துக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா மாணிக்கம்? ஆமா பெரியமா. அப்புறம் அர்ச்சனாமாவோட அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எந்த பொரியல் செஞ்சாலும் அதுல ஜீரகம் அதிகமா போடணுமா, அதனால ருசியும் அதிகமாகும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குமா. ராதிகா உண்மையிலேயே ரொம்ப பொறுப்பானவங்க, அவங்க சமையல்லாம் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆமா, நாள் முழுக்க வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கிடைச்சதுன்னா அவங்க எங்கிட்ட வந்து தலைய பிடிச்சு விடவா, காலை பிடிச்சு விடவா, உங்களுக்காக அதை கொண்டு வரவா, இதை கொண்டு வரவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாள் முழுக்க அக்கா அக்கான்னு என் பின்னாடியே சுத்துவாங்க. அப்படியே ஒன்ன மாதிரியே தான் அவங்களும் இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க இங்க இருக்கும்போது நீ இல்லையேன்னு எனக்கு தோணவே இல்லை தெரியுமா சாந்தி? அப்படின்னா சரி மாணிக்கம், நீங்க அந்த பொரியலே பண்ணிடுங்க. சரி சின்னம்மா, நான் அந்த பொரியலே பண்ணிடுறேன். இத பாரு கோபால், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். எங்களை ஏமாத்துனது நீ, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ தான் சமாளிக்கணும். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நாங்க எந்த தப்பு பண்ணல, அதனால நாங்க எதுக்கு பயப்படணும்? இங்க பாருப்பா, அவங்கிட்ட எல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற? அப்பா இந்த மாதிரி ஆளுங்க பிடிவாதத்துக்காக எந்த வேலை வேணாலும் செய்வாங்க தெரியுமா? ஒரு வேளாம கோபத்துல ஏடா கூடமா ஏதாவது செஞ்சுட்டானா என்ன செய்யறது? இங்க பாரு சூர்யா, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்ம பொறுமையா நாம இழக்க கூடாது. அவங்கிட்ட நீ எந்த மாதிரி பேசுன, எந்த அளவுக்கு கோபமா பேசுன, இது வரைக்கும் இந்த மாதிரி நாம எப்பாவது பேசியிருக்கோமா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, அது வந்து அவன் எதோ பேசினதா. பாரு சூர்யா, நான் ஒன்னு மட்டும் முடிவா சொல்றேன், அவன் என்ன சொன்னாலும் சரி நம்ம எந்த தப்பான வேலையும் செய்யக்கூடாது. சரி, அப்படியே இருந்தாலும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா,
அர்ச்சனாவோட புகுந்த வீட்டு ஆட்களோட பேரு இந்த விஷயத்தோட சம்பந்தப்படக்கூடாது. ஆமாண்ணா, எப்படியாவது இந்த விஷயத்துல அவங்க பேரு வராத மாதிரி நாம செஞ்சாகணும். இல்லனா இதால நம்ம உறவே பாதிக்கப்படும். என்னங்க என்ன இது? உனக்காக காஃபி கொண்டு வந்தேன். எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அர்ச்சனா, நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் அப்படி இல்ல. சில நேரத்துல ரொம்ப புத்திசாலித்தனமான வேலைகளை செய்வேன். ஆ, ஒரு சில நேரம் கொஞ்சம் அதிக புத்திசாலியா இருப்பீங்க. கார்த்திக் இங்க சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டே இருக்குல்ல. முதல்ல காஃபி குடி, இல்லைன்னா ஆறி போயிடும். இந்த காஃபி போட்டது நீங்க தானே? அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? எப்படியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஆ, நீ கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்க அர்ச்சனா. இன்னைக்கு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டோம்ல, அதை செஞ்சது மாணிக்கம். அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே செஞ்சார். ஆனா அது அவ்வளவு டேஸ்டியா இல்ல, உங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி வரவே இல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அம்மா கையால செஞ்சா ருசியே டிஃபரெண்டா இருக்கு. உண்மைதா அர்ச்சனா. அம்மா, இங்க பாருமா, உன்னை கூப்பிடலான்னு தான் வந்தேன். ரொம்ப நேரமா வெளியே உட்காந்துட்டு இருக்க, காத்து வேற சில்லுன்னு அடிக்குது. உனக்கு அது ஆகாது இல்லம்மா, வா உள்ள வா. சரிங்கம்மா. கார்த்திக் வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க உள்ள போய் காஃபியை குடிக்கலாம். வாங்க கார்த்திக். அம்மா ராதிகா, நான் வேணா உனக்கு உதவி செய்யட்டுமா? வேணாம்மா, நானே செஞ்சு முடிச்சிடறேன். அம்மா, நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். நமக்கு திடீர்னு இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு சீக்கிரமாவே தீர்வு கிடைக்கணுமா. ஏற்கனவே ஸ்கூல் வேலை பாதிலே நின்னு இருக்கு. இது போதாதுன்னு அந்த ஆள் வேற மிரட்டே இருக்கான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்குமா. எல்லாத்த விட பெரிய கவலை அர்ச்சனாவோட புகுந்த வீட்டை பத்தி தாம்மா. அவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிய வரும்போது அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனா வேற ரொம்ப டென்ஷனா நடந்துக்க கூடாதுல்ல. தயவு செஞ்சு நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. அந்த கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வாரு. அம்மா ராதிகா, நாளையில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்க போதுல்ல, நம்ம வீட்டுல ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம். அந்த அம்மன் கண்டிப்பா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பா. ஆமாமா, உண்மையிலேயே நீங்க நல்ல யோசனை சொன்னீங்க. நாளைக்குதான் நவராத்திரியோட முதல் பூஜை. நான் திதி கூட பாத்துட்டேன். நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறேன். அர்ச்சனாவோட புகுந்து விட்ட ஆளுங்களையும் நம்ம கூப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கலாம். நீ வேணா பாரு, அந்த அம்மன் அருளால கண்டிப்பா நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். வாமா அர்ச்சனா. நல்ல வேளை, வெறும் வயித்துல நீ டீ குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்ட. இன்னைக்கு டீல மசாலா போடலையா? மசாலாவா? ஆமாமா, சம்மந்தி அம்மா மசாலா டீ போட்டு பழக்கப்படுத்திட்டாங்க. சாந்தி, இனிமே டீ போட்டா மசாலா டீ போட்டு எல்லாருக்கும் கொடு. அம்மா சாந்தி, அந்த விஷயத்தை நீ எல்லார்கிட்டயும் சொல்லு. நேத்து தானே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. என்ன விஷயம்? நம்ம வீட்டுக்கு பெரிய சந்தோஷம் வரப்போகுது. அதனால இத பத்தி நாளைக்கு பூஜையில எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் வரப்போகுதுன்னு சொல்லணும். நான் பாட்டி ஆக போறேன்னு சொல்லணும். இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான்.
சாந்தி எனக்கு ஒரு விஷயம் இப்ப தெரிஞ்சாகணும் நீ பாட்டி ஆக போற விஷயத்தை மட்டும் சொல்ல போறியா இல்ல நான் தாத்தா ஆக போறங்கற விஷயத்தையும் சொல்ல போறியா சாந்தி ரொம்ப ஆசைப்பட்டா நம்ம வீட்ல பூஜையோட டான்ஸும் ஏற்பாடு பண்ணனும் ஆ கார்த்திகோட கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து பெரியவங்க எல்லாரும் என்ன கேட்டுகிட்டே இருக்காங்க அர்ச்சனா எப்போ நல்ல செய்தி சொல்லுவா அர்ச்சனா எப்போ நல்ல செய்தி சொல்லுவான்னு ஆ அம்மா நீங்க சொல்லவே இல்லையே அட இத பத்தியில உங்கிட்ட முன்னடியே சொல்ல முடியுமா உன்னை நம்பவே முடியாது எப்போ எதுக்கு கோவப்படுவன்னு தெரியாது அம்மாடி அர்ச்சனா துணிக்கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு நாளைக்கு உனக்கு தேவையான Dress எல்லாம் வாங்கணும் நேரமே இல்லமா சரிங்கமா நம்பர் என் ஃபோன்ல இருக்கு நான் போய் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன் ஹலோ என்ன சார் ஆ நியூஸ் பேப்பர்ல இருந்தா சொல்லுங்க சட்டவிரோதமான வேலையா இங்க பாருங்க சார் நாங்க அந்த நிலத்தை ஸ்கூல் கட்டறதுக்காக மட்டும் தான் வாங்குனோம் உங்களுக்கு யாரோ ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கே அப்போ இந்த டீடைலும் தெரிஞ்சிருக்கணும்ல எங்க குடும்பத்துல நாங்க எந்த சட்டவிரோதமான வேலையும் செஞ்சதில்லை